அம்மா பல்லெல்லாம் கூச போகுது. இவருக்குள்ள வந்து நாங்க எடுத்தது வந்து குக்கீஸ் அண்ட் கிரீம். ஓ இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி போட்டுருக்காங்க பாத்தீங்க. ஹாய் காய்ஸ், ஹாய் வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல், நாங்க கௌஷியும் வேலாவும். சோ நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, அங்க வந்திருக்கோம் எங்க வந்திருக்கோம்னு சொன்னா, ஒன் கோல் ஃபேஸ்ல வந்து புதுசா ஒரு ஐஸ்கிரீம் கடை திறந்திருக்காங்க. சோ அதுக்கு பேர் வந்து எம்பிரியன் 7 னு போட்டுருக்காங்க, தி டெசர்ட் எம்பிரியன் 7. நான் அந்த லைட்டா அந்த பேர் சொல்ல கொஞ்சம் எனக்கு திக்கி கொண்டிருந்துச்சு. சோ அதனால தான் வேளாட கையில போல பாஸ் பண்ணேன், அவர் சொல்லிட்டார். ஓகே, சோ இது புதுசா திறந்திருக்காங்க. அண்ட் வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட வந்து வேளா வந்து புழுகோ புழுகுன்னு புழுகுறாரு, ரொம்ப ரொம்ப நிறைய நல்லதெல்லாம் இருக்கு அப்படின்னு. இன்னும் அவர் சாப்பிட்டு பார்க்கல, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்டு பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா, ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து இவ்வளவு பெரிய சீட்டிங் ஏரியா போட்டிருக்காங்க. எஸ், இது வந்து ஒரு வெளிநாடுகளில் இருக்க ஐஸ்கிரீம் கடையில விட ரொம்ப பெருசா பொஷ்ஷா செஞ்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சரி வாங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஐஸ்கிரீம் சாண்ட்விச், அதுக்கப்புறம் மில்க் ஷேக்ஸ், வஃபல் ஐஸ்கிரீம்ஸ், மற்றது வந்து பிளேட்டட் ஐஸ்கிரீம். அது வந்து இதாம் பிளேட்டட் ஐஸ்கிரீம்னா இதுவாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெல்தி ஐஸ்கிரீம் வெரைட்டிஸும் இருக்காம். ஸோ நமக்கு அது தேவையில்லை ஹெல்தி ஐஸ்கிரீம், மிச்சத்தை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்குவோமா, ஆர்டர் பண்ணுவோமா? எஸ் சார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கீஸ், இப்படி வெரைட்டிஸான குக்கீஸ் நான் ஸ்ரீலங்காவில் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னு சொன்னால் அங்கே வடிவை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்காங்க. மில்க் ஷேக் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது, அந்த ப்ரெசன்டேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் வந்து இதில் தான் வந்து அந்த ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சஸ் செய்ய போகிறாங்க போல. கௌஷி அங்கால பார்த்தீங்களா, அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வஃபல் வந்து 1 to 14 வரைக்கும் நம்ம பண்ணி வெரைட்டிஸ்ல வஃபல்ஸ் இருக்கு. அது டெக்கோ பண்ணிருக்க விதம், நீங்க வந்து அதுக்கு மேல ஸ்கூப்ஸ் எடுத்தா என்ன வேணும் அப்படினு சொன்னீங்கன்னா அதுல இருந்து அந்த ஸ்கூப்ஸ் எடுத்து தருவாங்க போல. சோ பார்க்க நல்லா இருக்கு. சோ என்ன நகவு ஷோட பண்ணீங்க? நான் வந்து மொத்தமா 4 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். இங்க இருக்குறதுல எல்லாத்துலயும் ஒண்ணு எக்ஸெப்ட் அந்த கோனை தவிர மிச்சம் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். மொத்தமாக சேர்த்து வந்து 4 ஐட்டத்துக்கு வந்து 7200 வந்திருக்கு. ஸோ நான் வந்து பில்லில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. என்ன கஷ்டமா இருக்கா? காத்து 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 வேற லெவல் காத்தா இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே கூட வந்து பெல்கனி மாதிரி ஒன்று இருக்குது, அதில் வந்து சீட்டிங் ஏரியா இருக்குது. அதனால பெரிய சீட்டிங் ஏரியாவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து 3 மில்க் ஷேக் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ப்ரௌனி, அப்புறம் வந்து ஒரியோ, அப்புறம் மேங்கோ. ஸோ அவங்க ஐஸ்கிரீமுக்கு வந்து மில்கெல்லாம் போட்டு தான் செய்கிறாங்க, அண்ட் ஒவ்வொரு ரேஷியோவில் போட்டுட்ருக்காங்க. ப்ரௌனி மில்க் ஷேக், ஸோ கௌஷி நாங்கள் ஆவலோட எதிர்பார்த்த ஐஸ்கிரீம் வந்துடுது. எஸ், உருகிறதுக்குள்ள சாப்பிட்டா சரி. Thank you so much. Okay, so na pada pada enna enna prices appdin solliran. Inda ice cream sandwich vandu 1500 rupees. And vandu inda brownie, adhaavadhu idu da per vandu chocolate fudge brownie, idu vandu 2000 rupees. Idu vandu oru milk shake. அடுத்தது வந்து ஐஸ்கிரீம் டெய்ல் அப்படின்னு சொல்கிறாங்க, இது பிளேட்டட் ஐஸ்கிரீம்ன்ற நேமில் தான் அங்கே இருக்குது. இது 2500 ருபீஸ். அண்ட் அடுத்தது வந்து நாங்கள் ஒரு வஃபல் போல் வாங்கியிருந்தோம், அது வந்து 1200 ருபீஸ். ஸோ வந்து நாங்கள் இந்த பில்லையும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறோம், பில் ஆட் பண்ணுறோம், யா பில் த ஃபோட்டோவும் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நாங்கள் வந்தோன்னே கொஞ்சமே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஸோ வேலை வரீங்களா? தொடங்குவோமா? தேங்க்யூ. ஸோ அடுத்த மேனும் வந்துட்டார். எஸ், இது வந்து இதுதான் வந்து வஃபல் போல். அண்ட் வந்து இது வந்து நான் ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேன் வந்து பட்டர் ஸ்காட்ச். ஸோ ஓகே, நாங்கள் வந்து இந்த ஐஸ்கிரீம், அதாவது இந்த ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சுக்காக தான் நாங்கள் ஓவராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எஸ், இப்போ அதை சாப்பிட போகிறோம். ஏன்னா அது வந்து உருகுது உருகுது அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. சாப்பிட்றவா உள்ளுக்கு சீஸ் கேக், எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வேற வச்சிருக்கேன். நல்லா மெல்ட் ஆகுது, சாப்பிட்றேங்க. நம்ம பல்லெல்லாம் கூச போகுது. ஆஹா, செம்ம டெம்டிங்காக இருக்கு. எப்படி இருக்கு? நான் வந்து நானும் ட்ரை பண்ணணும், பட் ஓகே. ஸோ இது எப்படி சாப்பிட்றேன்னு தான் ஒரு பெரிய காம்படிஷனான விஷயம். குக்கி வந்து வேறு லெவலில் இருக்கா? குக்கி வந்து
வேற லெவல் கிறிஸ்பியா இருக்கு. அதே மாதிரி அந்த சீஸ் கேக் ஐஸ்கிரீம் அம்மா வேற லெவல். ஏன்னா நாங்க இங்க வரும்போது வந்து எங்களோட ஃபாலோவர் ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு சொன்னா அந்த சீஸ் கேக் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு சொல்லி, ஸோ நாங்க அதையே எடுத்துட்டோம். ஸோ வந்து இதில் நிறைய நிறைய ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. நாங்க இப்ப வந்து ஒவ்வொன்று ஒன்றா சாப்பிட போறோம். அடுத்து மெல்ட் பண்றவரை சாப்பிட்டுடலாம். அடுத்தது யார் ரெடியா இருக்கா மெல்ட் ஆவேண்டா, இவர் தான் இந்த பிளேட்டட் ஐஸ்கிரீம். ஸோ இவருக்குள்ள வந்து இவருக்குள்ள வந்து நாங்க எடுத்தது வந்து ஒரு குக்கீஸ் அண்ட் கிரீம். யா உள்ள பாத்தீங்களா ரெண்டு ஸ்கூப் போட்டுருக்காங்க. ஓகே ஸோ நான் இதை வந்து சாப்பிட பாத்துறேன். ஸோ கௌஷி வந்து அதை ட்ரை பண்றான். நான் உங்களை தீத்தி விட்டுருவா. ஆ ஓகே. ஸோ நான் வந்து இந்த ப்ரௌனியை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ கௌஷி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாயில் ஐஸ்கிரீம் போனோன்னா எந்த கதையுமே இல்லை, அப்படியே சாப்பிட்டுருக்கேன். அந்த கதைங்கப்பா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்கப்பா. இல்லை இல்லை எனக்கு என்னென்னா வந்து சூடாகனா கூட பிரச்சனை இல்லை, பட் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகிடும். அப்பா அந்த ப்ரௌனி இருக்கு, அந்த குக்கீஸ் அண்ட் க்ரீமோட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கு. யா நீங்கள் வந்து சம்டைம்ஸ் ப்ரைஸை பற்றி யோசிக்கலாம், பட் இவ்வளோ பெரிய ஒரு லக்ஸூரியஸான ஒரு விஷயத்தை சாப்பிடும்போது அந்த ப்ரைஸ் ஓகே. அண்ட் அதை தாண்டி வந்து குவான்டிட்டி நிறையவே கொடுத்துருக்காங்க. வந்து இப்போ ஐஸ்கிரீமுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிறைய சாப்பிடணும் இல்லை பார்த்தீங்களா, ஒன்று எடுத்து ரெண்டு பேர் சாப்பிடலாம். அப்போ தான் ரொமான்டிக்காகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும். எதுவுமே வந்து கூட கூடிச்சுன்னு சொன்னால் திகட்டிடும். ஸோ ஐஸ்கிரீம் அப்படி தான். ஸோ நான் மில்க் ஷேக் குடிக்கணும். நீங்கள் இந்த வெளியே போட்டுக்கிற ப்ரௌனி எடுத்து சாப்பிடுங்களா. இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நான் இப்படி வச்சிருவா. எஸ் நல்ல விஷயம், வசதியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அந்த ப்ரௌனியும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஃபஜ்ஜியா இருக்கு. ஏன்னா ஃபஜ் ப்ரௌனின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு இடமே கொஞ்சமே ஃபஜ்ஜியா இருக்கு. பாருங்க டூத்பிக் இருக்கு. டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்ல. இது வந்து கிட்டத்தட்ட பாருங்களேன் எப்படி கண்டு பாருங்களேன், டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ப்ரௌனிக்கும் இந்த ப்ரௌனிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். அது இதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப் ஊற்றிருக்காங்க, பட் கொஞ்சம் திக்கான சாக்லேட் ஊற்றிருக்காங்க. எஸ் அண்ட் அதே மாதிரி வந்து நான் இந்த கடை ஓப்பன் ஆனோடனே வந்து வேற சொன்னார், எனக்கு வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணணும்னு இருந்துச்சு, இன்றைக்கு தான் சான்ஸ் கிடச்சிச்சு சரின்னு வந்தாச்சு. நல்லா இருக்குல்ல, நல்லா திக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே இதை சாப்பிட்றீங்களா. ஐயா நான் வந்து இதை கப்பு நினச்சி அது அப்படியே தூக்க போயிட்டேன். கப்பு சாப்பிடலாமா? ஐயா இது வந்து வஃபில் கப் தான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இதில் பிடிச்சது வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் நல்லா இருக்கு, ப்ளஸ் வந்து அந்த சீஸ் கேக் வந்து வேறு லெவலில் இருக்கு. அண்ட் உள்ள வந்து ஒரு ஃப்ளவர் ஒன்று போட்டிருக்காங்க. நான் பிஸ்கட் நினச்சேன், இது வந்து சாக்லேட் சாக்லேட்டில் செஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ வந்து நான் இந்த ஐஸ்கிரீம் கடையை வந்து கௌஷியில் காட்டினேன். அப்போ நார்மலாக வந்து நான் கௌஷியில் நிறைய விஷயங்கள் காட்டுவேன். ஸோ அது வந்து ஃபியூச்சரில் வந்து கணக்கெடுக்க மாட்டேன். ஃபியூச்சரில் எப்பயாவது ஒரு கதை ரிவ்யூ பண்ணோம். இதை காட்டினதுலேருந்து இனி நாங்கள் ரிவ்யூ பண்ணனா இதுக்கு பிறகு தான் வேறு வேறு அப்படின்னு சொல்லி நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தேன். மத்தியான சாப்பாடு சாப்பிடுவோம் கூப்பிட்டு வர இங்கேயே வந்து சாப்பிடுவோம்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒன் கால் ஃபேஸில் இருக்குது, லெவல் ஃபோரில் இருக்குது. அண்ட் என்ன சொல்கிறாங்க அண்ட் வந்து இங்கே வந்து அங்கே திருப்பி காட்டுங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ தெரியும். ஸோ கோல் ஃபேஸ் வியூ எல்லாம் தெரியுது. அண்ட் மலை வேறு லெவலில் மலை இப்போ வந்து கொழும்புல வந்து பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ வந்து அந்த மலை டைமில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள் திரிஷான இப்போ மலையில் ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு நான் திரிஷானா நீங்கள் விஜய். ஐயோ இதெல்லாம் டிலீட் பண்ணிவிடுப்பா. ஓகே அது உங்கள் கையில் தான் இருக்குது டிலீட் பண்ணுறதுன்னு. நீங்கள் எப்படி டிலீட் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோவில் இந்த விஜய்ன்றது வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த இன்டீரியர் பற்றி சொல்லணும், இன்டீரியர் வந்து செம லக்ஸூரியஸாக இருக்குது. அண்ட் நிறைய இடங்களில் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான செட்டப்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அண்ட் வந்து நாங்கள் இதை மெயினாக காட்டுறதுக்குரிய ரீசன் வந்து இங்கே வந்தால் கொஞ்சம் குழம்பிடும் என்னென்னலாம் இருக்குன்னு. ஸோ இவ்வளோ தான் மெயின் வெரைட்டிஸ். ஸோ இந்த வெரைட்டிஸில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் மாற்றி மாற்றி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்பவே ரிச்சான ஒரு கண்டென்ட்.
ரிச்சான ஒரு விஷயம் இது. ஸோ நீங்கள் வந்து வடிவை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எங்களோட இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் எல்லாமே கிரேசிப்பியான பேரில் தான் இருக்குது, மறக்காம போய் பார்த்துருங்க. எங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம், அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில், இன்னொரு சூப்பரான சாப்பாட்டோட, இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்தில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். See you guys. Bye.